ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று இனிமையான நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன குமுறல்கள், மன சோர்வு இது அனைத்தும் தீர்ந்து அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி காணலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மனசுக்கு இசைந்தாற்போல் அமையும். குடும்ப வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. புதன்கிழமையாக இருப்பதனால் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய மனதிற்கு திருப்தி தரும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சற்று குழப்பங்கள் இருந்தாலும் காலை நேரத்தில் பகல் நேரத்திற்கு மேல் சரியாகிவிடும். இன்று மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கே தீபம் ஏற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது சிறப்பு. நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வரலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்களும் கைக்கு வந்து சேரும். இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளால் மன கவலைகளும் மன உளைச்சல்களும் அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் நல்ல விருத்தியும் தன லாபங்களும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளினால் சற்று மன கவலைகள் இடம்பெறலாம். இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கும் மன நிம்மதி வருவதற்கும் முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் இன்று வழிபாடு செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திர பகவான் கேத்துவுடன் சேர்ந்திருப்பதனால் சற்று மன குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை சற்று குறையும். இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி தருவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியங்களிலும் கவனம் தேவை. இன்று நவராத்திரியில் இருக்கக்கூடிய புதன்கிழமையாக இருப்பதனால் துர்கையை வழிபாடு செய்வது சிறப்பு. நவகிரகங்களின் தோஷங்கள் தீர்ந்து இந்த நவகிரக நாயகிகளினுடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு இன்றைய தினத்தில் மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று துர்கை வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல உறுதியும் தைரியமும் உற்சாகமும் ஏற்படும். காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியும் மன சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு இன்று சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் மனதில் சிறு குறைபாடுகள் வரலாம். இன்றைய தினம் மேலும் வெற்றி அடைவதற்கு துர்கையை வணங்குவது சிறப்பு.
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சந்திரன் கேத்துடன் சேர்ந்திருப்பதனால் சற்று மனக்குழப்பங்களும் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் இந்த நாளினுடைய பொழுது மனதிற்கு திருப்தியாக அமையக்கூடும். சந்திரனுடன் சேர்ந்த கேத்து இருப்பதனால் பிள்ளைகளால் சிறு மனக்கவலைகள் ஏற்படலாம். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. இன்றைய நாள் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த நாள் மேலும் சுமூகமாக அமைவதற்கு புதன்கிழமை கருட பகவானை வணங்கி தீபமேற்றுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும், நீண்ட நாட்களுக்கு பிறகு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்கள் உதவுவார்கள். இன்று மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளினால் அவதிப்படலாம். இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு விநாயகரை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று சிறப்பான பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வணங்க கிரக தோஷங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவி முக்கியமானதாக இருக்கும். பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன குழப்பங்களும் தீரும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு துர்கையை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வரலாம். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பானதாகவே இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் காலை நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் குடும்பத்தில் சுப விடயங்களை ஏற்படுத்துவதாக அமைகிறது. இந்த நாள் நல்ல நாளாக அமைய ஆஞ்சநேயரையும் மற்றும் கருடனையும் வழிபாடு செய்ய அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள், நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். காலை நேரத்தில் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுவதாக அமைகிறது. இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்து இந்த நவராத்திரியினுடைய மூன்றாவது நாளில் துர்கையும் வழிபாடு செய்ய மனதிற்கு நிறைவாகவே அமையும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சந்திரனினால் தோஷம் ஏற்படுவதனால் இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இன்று நாள் முழுவதுமே சிவனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று மீனராசி அன்பர்கள் சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்து வஸ்திர தானமும் செய்ய சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.